திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசித்த 20வது திருத்தலம் திருநாகேஸ்வரம். இடைமருது விட்டு அடியார்களுடன் புறப்பட்ட நம்பிகள் திருநாகேஸ்வரம் வந்து பெருமானாரை பணிந்து பதிகம் பாடுகின்றார். ஆதிசேஷன் பூசித்த தலமாதலால் திருநாகேஸ்வரம் என பெயர் பெற்றது. சூரியன் சந்திரன் ஆகியவர்களும் இத்தலத்து இறைவனை பூசித்து உள்ளனர். சேக்கிழார் பெருமானுக்கு ஆன்மார்த்த தலமாக விளங்குகிறது. அதனால் அவர் தமது குன்றத்தூரில் கோயில் அமைத்து திருநாகேஸ்வரம் என பெயரிட்டு வழிபட்டு வந்தார். நவக்கிரகத் தலங்களில் இது ராகுதலமாக விளங்குகிறது. ராகு காலங்களில் ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுவர். இத்தலத்து மற்றொரு பெயர் செண்பகவனம் என்ற பெயர். சுவாமி பெயர் செண்பகாரண்யர், அம்மை குன்றாமுலை நாயகி, தீர்த்தம் நாகதீர்த்தம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த இந்த பதிகத்தை நாள்தோறும் பாராயணம் செய்தால் ராகு தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்பது திண்ணமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பாட்டால் விளங்குகிறது. பண் பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் பிறையணி வாழுதலாள் உமையாளவள் பெழ்கணிக்க பிறையணி வாழுதலாள் உமையாளவள் பெழ்கணிக்க பிறையணி நஞ்சனுங்க நிலமால் விடம் உண்டதென்னே குறையணி குல்லை முல்லை அழைந்து நிர்மாதவி மேல் குறையணி குல்லை முல்லை அழைந்து குளிர்மாதவி மேல் சிறையணி வண்டுகள் சேர் திருநாகேச்சரத்தானே சிறையணி பண்டுகள் சேர் திருநாகேச்சரத்தானே தங்கிய மாதவத்தில் தழல் வேள்வியில் நின்றெழுந்த சிங்கமும் நீழ்புளியும் செழுமால் கரியோடலர பொங்கிய போர் புரிந்து பிளந்து இருறி போர்த்ததென்னே பொங்கிய போர் புரிந்து பிளந்தீருறி போர்த்ததென்னே செங்கையல் பாய்கழனி திருநாகேச்சரத்தானே செங்கையல் பாய்பழனி செங்கையல் பாய்கழனி திருநாகேச்சரத்தானே கொங்கனை வண்டரற்ற குயிலும் மயிலும் பயிலும் கொங்கனை வண்டரற்ற குயிலும் மயிலும் பயிலும் தெங்கமல் பூம்பொழில் சூழ் திருநாகேச்சரத்தானே வங்கமலி கடல் சூழ் வயலாவல் அரூரன் சொன்ன பங்கமில் பாடவல்லார் அவர்தம் வினை பற்றருமே பங்கமில் பாடல் வல்லார் அவர்தம் வினை பற்றருமே ஏ
ருச்சிற்றம்பலம்.